சங்கஹீனா, எந்த சங்கமும் இல்லாதவள் அம்பாள் இல்லையா. அசங்கமாக அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சார் சங்கமே இல்லாம இருக்கா அப்படி சொன்னா, அம்பாளுடைய சொரூபம் என்ன, நிறவயவத்தேன அவயவம்னு ஒண்ணு இருந்ததேயானால் சம்யோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம், சம்யுக்த சமவாய சம்பந்தம், இப்படி எல்லாம் நீங்க வேற வேற சம்பந்தங்கள்லாம் சொல்ல முடியும். சம்யோகம்னு வந்தாலே என்ன அர்த்தம், ரெண்டு வரணும் இல்ல ஒரு பார்ட் இருக்கணும், இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும். இங்க ஒரு பார்ட்டும் கிடையாது அம்பாளுக்கு. நிறவயவத்தேன நிஷ்கலம், நிறவயம், நிஷ்கலம், நிரஞ்சனம், நிர்விகாரம், நிர்குணம், எல்லாம் நிறுதான். இங்க நிராமயா, நிராலம்பா, சுவாத்மாராமா, சுதாசி, சம்சார பங்க நிர்வகன, எல்லாத்திலயும் நிறு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு உருவமாக இருக்கு அம்பாள். நிறவயமாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நிஷ்காரணத்துவன அம்பாளுக்கு நதசிய காரியம் கரணம் ச வித்யதே அப்படின்னு நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அம்பாளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையும் கிடையாது இல்லையா. நிஷ்காரணத்துவனவா, நிர்குணத்துவன அவளுக்கு ஏதாவது கலர் கிளர் ஏதாவது இருக்கா பாக்கலாம் அப்படின்னாக்க, ஒன்னு ஒரு குணமும் கிடையாது இல்லையா. குலம், சீலம், ஜாதி, குணம் இதெல்லாம் தாண்டின ஒரு சொரூபமாக அவள் இருக்கிறதுனால நிர்குணத்துவன. அது மாத்திரம் இல்ல, நிராசிரயமாக இருக்கக்கூடியது. ஒரு துணின்னு ஒண்ணு இருந்ததேயானால் தானே அதுல கலரானது வந்து உட்காரும் இல்லையா. ஆசிரியமா இருந்தா தானே இது அம்பாள் ஆனவர். நிராசிரயமாக இருக்கக்கூடிய அவளுடைய உண்மையான சொரூபம் நிர்குண சொரூபம் தான். ஆனா மாயையா அவளை என்ன பண்ண, சதசதாசிரயான்னு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாரையும் தெய்வீசேஷா குணமயி மமமாயா துரத்தியா அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளே என்ன பண்ண, இந்த மாயக்கத்துல எல்லாரும் மாட்டின்னு இருக்கவாளுக்கு இந்த வழியெல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த திருச்செடி மூலமாக இவாளையும் உபாசகர்கள் ஆக்கி வேதாந்தத்துக்கு வர வச்சு அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தத்துவத்தை புரிஞ்சு என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் நிர்குண ஸ்வரூபம், நிறவயமான ஸ்வரூபம், நிஷ்காரண ஸ்வரூபம், நிர்குணத்துவ ஸ்வரூபம், நிராசிரயமான ஸ்வரூபம்ன்றதையும் காமிச்சு கொடுத்து கொடுத்து, அப்போ அவளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபத்வேன. அம்பாளானவன் நித்திய முக்த ஸ்வரூபம், சுத்த முக்த ஸ்வரூபம், புத்த முக்த அறிவோட இருந்து கொண்டு புத்தியை அடையக்கூடிய ஸ்வரூபம், சுத்தமாக பியூராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபம். ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்சே வாங்கின எல்லா உபநிஷத்துலயும் இந்த வார்த்தையை பார்த்துக்கலாம் நீங்க, நித்திய முக்த ஸ்வரூபத்வா. ஆத்மானு சொன்னா, பிரம்மானு சொன்னா உடனே நம்ம மனசுல நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் அப்படின்னு வருவதும். இப்படி இருக்கக்கூடிய சொரூபத்வேன இப்படி இருக்கிறதுனால அசங்கோஷயம் ஆத்மாவால எந்த சம்பந்தமும் உலகத்தோட அவளுக்கு கிடையாது. எங்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஸ்தூல சூக்ம காரண சரீரா வதிரிக்தமாகத்தான் அவள் இருக்கிறாள். பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாகத்தான் அவள் இருக்காள். அவஸ்தாத்திரயத்துக்கும் சம்பந்தப்படாத சாட்சியாகத்தான் அவள் இருக்கிறாள் இல்லையா. ஆகையினால அப்படிப்பட்ட சொரூபமாக சம்பந்தரஹிதமாக இருக்கக்கூடியவள் அசங்கோ நகி சஜ்ஜதே அப்படின்னு பிரகதாரண்யக உபனிஷத் வேற சொல்றது. இதே ஸ்வேதாசுதர உபநிஷத்துல ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமச்ச அபியதிக கஷ்டிதுன்னு சொன்ன ஸ்லோகத்துக்கு மந்திரத்துக்கு அடுத்த மந்திரத்துல நசாசிய கஷ்டித் ஜனிதா நசாதிபகா, இவருக்கு யாரும் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. சிவபெருமானுக்கு போய் அப்பா அம்மா எல்லாம் இருக்காரு, பாவமா இருக்காரு அவரு. ஆனா அது மாதிரி அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அம்பாளை போய் போய் ஜன்னனை அம்பாளே எல்லாருக்கும் அம்மாவா இருக்கா, என்ன அதுவும் அம்பாளா இருக்காருனாக்கா என்ன அர்த்தம், ஸ்ரீ மாதாவாக இருக்காரு. வெறும் மாதாவா இருந்தா பரவாயில்ல, வெறும் மாதாவா இருந்தா சாப்பாடு போடுவா, எல்லாம் போடுவா, எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண முடியும். ஆனா ஸ்ரீ மாதான்னு அம்மாவை சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த ஜென்மான்றத தடுக்கக்கூடிய சக்தியானது நம்ம அம்மாவுக்கு இல்ல. அம்மா, அந்த அம்மாவே பூஜ்யமாக இருந்தாலும் அதை விட வசதியா இருக்கக்கூடிய ஜெகதம்பாள். அந்த அம்மா என்ன பண்றன்னா, எனக்கு இதை மாத்திரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம இன்னொரு தடவை இந்த உலகத்துல பறக்க முடியாம ஒரு வயிற்றுக்குள்ள போகாத செய்யறதுனாலதான் அவளுக்கு ஸ்ரீ மாதான்னு அடைமொழி அப்படின்னு பாஸ்கர் ராயர் ஸ்ரீ மாதா இருக்கு, அந்த ஸ்ரீ எதுக்குன்றதுக்கு ஒரு காரணம் கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு யாரு ஜனிதா, அப்பா யாரு இல்லையா, அந்த அம்மாவுக்கு ஜனனி யாரு, யாருமே கிடையாது இல்லையா. அது புராணத்துல சொல்றது, மேனானூத்தி இருந்தா சிம்மவானூத்தி இருந்தாலும் அந்தந்த அவதாரத்துல வந்தது இல்லையா. ராமன் வச்சுட்டோம்னா தசரதர் இருந்தாரு, கௌசல்யா இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த எங்க இருக்கக்கூடிய நரானா மயனமாக இருக்கக்கூடிய அங்க பாதோஷ்ய விஸ்வாபூதானி திரிபாதசியாம்
அந்த நாராயணனுக்கு எங்க அம்மாவது அப்பாவது இல்லையா. அதனால நச்ச அச்ச கச்சித் ஜனிதா உண்டா அப்பான்றது யாரும் கிடையாது. நச்ச அதிபகா இவளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவளவே கிடையாது, ஏன்னா அவளை விட அதிகமான பொருள் இல்லை அப்படின்னு இந்த ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. அதனால அப்படிப்பட்ட சங்க ஹீனாயை நமஹா அப்படின்னார்.